என்ன இந்த சைக்ளோன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த சைக்ளோன்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் என்ன, சைக்ளோன்ஸ் எப்படி வந்து கிரியேட் ஆகுது, இது எதனால் வந்து இது பருவமழை இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பருவமழை, இது வந்து பீரியாடிக்கல் ரெயின் அப்படின்வாங்கல்ல, இந்த சீசனில் மழை வரணும், அந்த சீசனில் வெயில் அடி, அந்த மாதிரியான விஷயங்கள் சைக்ளோன் இல்லை. இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா பார்க்கணும், அதை தான் நான் பார்க்க போகிறோம். சைக்ளோன்ஸில் வந்து மூணு விதம் இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று வந்து சிவியர் சைக்ளோன், வெரி சிவியர் சைக்ளோன் அண்ட் சூப்பர் சைக்ளோன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக சிவியர் சைக்ளோன் வந்து 120 கிலோமீட்டர் கீழே விண்டு ப்ளோ ஆனால் வந்து சிவியர் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. 120லேருந்து 190க்குள்ளே விண்ட் ஸ்பீடு வந்து ப்ளோ ஆனால் வந்து வெரி சிவியர் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து 190 கிலோமீட்டர் மேலே இந்த விண்ட் ஸ்பீடு வந்து ப்ளோ ஆச்சுன்னா அது வந்து சூப்பர் சைக்ளோனாக மாறுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவியர் அண்ட் வெரி சிவியர் சைக்ளோன் ரேஞ்சில் தான் இருக்குது, அது சூப்பர் சைக்ளோனாக மாறல, அது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னோடய மொபைலில் இருக்கிற கொஞ்சம் சார்ஜ் வச்சு அண்ட் என் லேப்டாப்பில் இருக்கிற கொஞ்சம் சார்ஜ் வச்சு தான் என்னால் வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இந்த டைமில் நான் எடுத்துகிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு வ்ளாகராக ஆஸ் எப்படி சொல்கிறது, இந்த நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு மைண்ட் செட், இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி மழை, இந்த மாதிரியான ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷனில் வந்து ஏதாச்சும் வெளியே போயிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கேப்சர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏதாச்சும் வெளியே போயிட்டு வந்து நம்ம ப்ளாக் பண்ண முடியுமா, அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்து தோணிட்டே இருந்தது. பட் அதையும் தாண்டி அதை விட யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அந்த ப்ளாகிங்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு இதை வந்து பண்ணுறேன். ஸோ ஹே கைஸ், வெரி குட் ஈவினிங், வெல்கம் பேக் டு கார்த்திஸ் ஜங்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எங்கே பார்த்தாலும் வந்து நிவார் புயல், நிவார் சைக்ளோன், அது சம்மந்தப்பட்ட நியூஸு. சென்னையில் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் கட்டு, நிறைய இடங்களில் வந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்குது, அப்படி அப்படின்ட்டு வந்து ஏகப்பட்ட நியூஸ் எதில் பார்த்தாலும். அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து சைக்ளோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவராக இருந்தோம், பட் இந்த கஜா புயல், வர்தா புயல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்புகள் அதிகமாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ அலர்ட்டாக வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் சைடில், அவங்களால என்ன பண்ண முடியுமோ நம்மளை அலர்ட்டாக வச்சுருக்காங்க. நம்மளோட மேக்ஸிமம் சேஃப்டியில் நம்ம இருந்தாகணும், அவங்களுக்கு வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு லைட் கண்டிஷனில் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து பவர் கட் பல இடத்துல நடந்திருக்க மாதிரி எங்கேயும் வந்து நம்ம வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பவர் கட்டில் தான் இப்போ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். லக்கிலே என்கிட்ட வந்து அந்த லைட்டு செட்டப் வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்ததால் என்னால் வந்து வ்ளாக் பண்ண முடியுது, ஓரளவு பிரைட்டாக வந்து இருக்கும்னு நம்புகிறேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் வ்ளாக் நான் வந்து இந்த ரிங் லைட்டில் எடுக்கிற செட்டப்பில், கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டிங் சரியில்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய வந்து இப்போ நடந்துட்டுருக்கு, 49 ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிருக்கு, அண்ட் ஒரு சில ரூட்டில் இருக்கிற ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. 1200 NDRF பர்சனலை வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரியில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, அண்ட் 800 பேரை வந்து ஸ்டாண்ட்பைல வர வச்சுருக்காங்க, ஏதாச்சும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஏதாச்சும் தேவைனா வந்து அவங்களை வந்து இறக்கிறதுக்காக. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க சைட்டில் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும், அனாவசியமாக வந்து வெளியே வராமல் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக அந்த சைக்ளோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த இப்போ வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து லேண்ட் சர்ஃபேஸ் வந்து அதை தாண்டி அதோட பாத்தில் அது கொஞ்சம் காட்டிட்டு தான் போகும் அப்படின்றாங்க. ஏன்னா அது 150-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அது இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா சிவியர் டு வெரி சிவியர் சைக்ளோனாக அது மாறப்போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மழை வந்து நிற்கிது, ஆனால் உடனே திருப்பி வந்துடுது. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா மழை நின்றுச்சு நம்ம கேஷுவலாக போகலாம் வெளியே அப்படின்னு நினச்சா, இல்லை திருப்பியும் அது வரும், விட்டு விட்டு அதிகமாக வந்துட்டு தான் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக அந்த விண்ட்ஸ் வந்து அந்த சைக்ளோன் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதோட பாதையில் மூவ் ஆகி அது போகிற வரைக்கும் நம்ம நம்ப முடியாது, ரிஸ்க் எடுக்காதீங்க. கரண்ட் கேபிள்ஸ் வந்து கட்டாகி தரையில் விழ வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் வெளியே வந்து அனாவசியமாக சுற்றினா அது வந்து டேமேஜ், நமக்கு தான் வந்து ஆபத்து. ரொம்ப அவசியம் நான் மட்டும் வெளியே வாங்க. 2020 கிளைமேக்ஸ் எண்டுக்கிட்ட வந்திருக்கோம், ஆல்ரெடி பேண்டமிக் உருப்பட்ட பிரச்சனை, இதில் வந்து கூடவே சேர்ந்து இந்த புயல் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஆட் ஆகுது. அட்மோஸ்ட் சேஃப்டி நம்மளது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து சேஃப்டியாக இருங்க, வாங்கி வச்சுட்ருப்பீங்க சேஃப்டிக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு பார்த்து அதெல்லாம் வச்சு இருக்கிறத வச்சு அப்படியே சேஃபாக வீட்டில் இருங்க.
ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்ளோன்ஸ் பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம். இந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த சைக்ளோன் வந்து நிறைய சைக்ளோன்ஸ் பேர் வந்தது, அது அந்த சைக்ளோன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு, டேமேஜ் ஆகுது, போகுது. எனக்கு சோஷியலாக இந்த டைமில் வெளியே வந்து இவ்வளோ பெரிய இது வந்து போயிட்டுருக்கு, விட்டு விட்டு மழை, ஏகப்பட்ட ஹைப்பு, சேனல் எதை ஓப்பன் பண்ணாலும் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இந்த மழையை பற்றி. அதனால் வந்து இந்த நியூஸ் சேனல் மாதிரி பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இருந்த ஷெட்யூல் எல்லாமே வந்து அப்படியே ஒத்தி வச்சுட்டு இந்த விஷயத்தை வந்து இதை பற்றி உங்ககிட்ட வந்து பேசணும், இதை பற்றி ஏன்னா இதை பற்றி நான் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் பட்டன் கொடுங்க வீடியோட எண்டில். நம்ம ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறத விட நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை யாருனா ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம மனசில் பதியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது எனக்கு அப்படி தான் பேசிக்லி, பட் ஒவ்வொருத்தருக்கு அது மாறும். அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச ஓரளவு பேசிக்கான சைக்ளோன் பற்றி எனக்கு இருக்கிற நாலெட்ஜை, அவேர்னஸை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ரைட், இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏர்த் அந்த ரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏர்த்தோட சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சர்ஃபேஸை ஒட்டி இருக்கிற அந்த ஏர் ப்ரெஷர், ஏர் இருக்கும் தெரியுமா, அந்த ஏர் வந்து இந்த நம்ம சர்ஃபேஸை சுற்றி ஏர் இருக்கும். அந்த ஏர் வந்து நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில், இந்த ஏர்த்தை வந்து ஏர்த்துக்கு கிட்ட, ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு ரொம்ப கிட்டையில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இதே வந்து கொஞ்சம் ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஏர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஏர் ப்ரெஷர், ஸோ ஏர் அதிகமாக இருந்தாலே மீனிங் என்ன, ஏரோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ ஒரு ஏர்த்தோட சர்ஃபேஸில் கீழே எப்போவுமே ஏரோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மேலே போக போக ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இயல்பு. இதுதான் வந்து ஏர்த் வந்து டிசைன், ஏர்த்தோட டிசைன் வந்து இதுதான். இதனால தான் வந்து அதில் அந்த ஏரில் வந்து இருக்கிற ஆக்சிஜன் அதெல்லாம் நிறைய இருக்கிறத பேஸ் பண்ணி தான் மனிதர்கள், அதான் ஆக்சுவலாக உயிரினங்கள் இங்கே வாழ முடியுது. மனுஷங்க வந்து வாழ்கிறதுக்கேற்ற ஒரு பிளானட்டாக வந்து ஏர்த் இருக்கிறதுக்கும் காரணம், இதை சுற்றி நிறைய ஏர் இருக்குது, அதில் நிறைய ஆக்சிஜன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதால தான். நீங்கள் மேலே போக போக அது இருக்காது, கரெக்டாக. அப்போது ஏர் ப்ரெஷர் ஏர்த் சர்ஃபேஸில் ஈவனாக எப்போவுமே வந்து இருக்க வேண்டியது இருக்கணும், கரெக்டாக. ஒரு சில டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த இருக்க வேண்டிய ஏர் ப்ரெஷர் வந்து இந்த ரவுண்டு சர்ஃபேஸில், அதுவும் பர்டிகுலராக ஏர்த் சர்ஃபேஸ் மேலே இருக்கிற அந்த வாட்டர் பாடிஸ், நிறைய ஒரு பெரிய இடத்துல பெரிய வாட்டர் பாடி மேலே இருக்க அந்த ஏர் ப்ரெஷர் இருக்கிற அளவை விட குறையும் போது, அண்ட் அதையும் தாண்டி அந்த வாட்டர் பாடி இருக்குல்ல அதோட டெம்பரேச்சர் வந்து 25.6 degrees Celsius ஹீட் தாண்டும் போது இந்த மாதிரியான சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எப்படி, அதையும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதில் நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் பாடியோட சர்ஃபேஸில் வந்து அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் 25.6 degrees Celsius வந்து தாண்டும் போது அதில் இருக்கிற அந்த வார்ம் ஏர் இருக்கும் பார்த்தீங்களா, வார்ம் ஏர், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேல் நோக்கி போகும். வார்ம் ஏர், அந்த வார்ம் ஏர் மேல் நோக்கி போகும்போது மேலே இருக்கிற அந்த கோல்டான ஏர் வந்து கீழே வந்துடும். வார்மான ஏர் மேலே போக போக ஆட்டோமேட்டிக்காக கோல்டான ஏர் வந்து கீழே வரும், கீழ் நோக்கி வரும். ஏன்னா அதில் தண்ணி கண்டென்ட் இருக்கிறது, மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதால. அந்த மாதிரி கீழே வர வர மேலே வார்ம் ஏர் போக போக ஒரு கேப் கிரியேட் ஆகுமா, அந்த ஏர்த் சர்ஃபேஸ்க்கும் அந்த வார்ம் ஏர் மேலே போகும்போதும் ஒரு கேப் கிரியேட் ஆகுமா. இதுதான் ஏர்த் சர்ஃபேஸ்னா, வார்ம் ஏர் அப்படியே மேலே போகுதுன்னா இந்த மீதி காலி இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று வந்து நிரப்பணும்ல. ஸோ அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் அட்மாஸ்பியரில் மீதி சுற்றி இருக்கிற ஏர் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தூரமாக இருந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக வந்து உள்ளே வரும். வேரியஸ் டைரக்ஷன்ஸ்லேருந்து வேரியஸ் ஸ்பீட்ஸில் வந்து இந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ண வருது. அந்த மாதிரி அந்த டைரக்ஷனில் ஏர் வந்து உள்ளே வரும்போது அதுக்கு டைரெக்டாக அந்த ஏரை ஃபில் பண்ண, அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாமல் அது வந்து ஒரு ஸ்பைரலான ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஸ்பைரலான ஷேப்பை ஃபார்ம் பண்ணி சுத்த ஆரம்பிக்குது, புரியுதா. இது சுற்றி சுற்றி சுற்றி, அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஏர் நிறைய இடங்கள்லேருந்து அது வந்து வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் நினைக்கும் போது அது கூட சேர்ந்து இந்த ஏரும் வந்து சுத்த ஆரம்பிக்குது. சுற்றி சுற்றி என்ன ஆகுதுன்னா ரொம்ப டென்ஸ் ஆகி அண்ட் மேலே போகுது பாருங்கள், அந்த வார்ம் ஏர், அந்த வார்ம் ஏர் வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே ரொம்ப மேலே போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பைரல் வந்து ரொம்ப வேகமாக ஆகி மேலே ஒரு க்ளவுடு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி, க்ளவுட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளவுட் ஃபார்மேஷன் மாதிரி ஆகி
மேலே இருக்கிற க்ரௌட் மேலே இருக்கிற க்ளவுட்ஸ் கூட போய் அது வந்து ஹிட் ஆகிற அளவுக்கு அது வந்து வளர்ந்து அது போகும்போது தான் நமக்கு தண்டர் ஸ்டாம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இது போய் அதில் இடித்து தண்டர் ஸ்டாம்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வாழ்நாள், ஒரு சைக்ளோன் வந்து இந்த மாதிரி சுற்றி ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய ஒரு டென்ஸான ஒரு விஷயமாக மாறி அது அது வந்து அதோடய டைரக்ஷனில் அது போய் அது வந்து அதோடய வலுவை இழந்து அது வந்து டைல்யூட் ஆகி அது டை ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 to 10 days ஆர் மேக்ஸிமம் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 days வந்து 1995 வந்த ஒரு பெரிய டைஃபூன் டிப் அப்படின்ட்டு அது வந்து அவ்வளோ நாள் அவ்வளோ பவர்ஃபுல் இதுவரையும் வந்ததில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறது 305 km/h வந்து அது ஏர் வந்து விண்ட் வந்து ப்ளோ பண்ணியிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க 1995. அந்த அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நிவார் வந்து கம்மியான பவர் தான். அதை பற்றி ஸோ அதை வந்து ஒரு நல்ல விஷயம் பயப்பட வேண்டியது, ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி அது வந்து கொஞ்சம் சேஃப் தான்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து கணிக்க முடியுது நமக்கு இந்த காலகட்டத்தில். கணித்து வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க, அலட்சியமாக இருந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றாவது அப்படின்ட்டு எடுத்துக்க வேணாம், நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மழையாகட்டும், மின்னல் ஆகட்டும், பவர் கட் ஆகட்டும், கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட பவர் கட் தான். இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப சேஃபாக இருப்போம். நிறைய இருக்குது வெதர்மேன், நிறைய பார்க்குறோம் நியூஸ் சேனல்ஸ் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் வந்து சரியாச்சு அப்படின்னு அப்புறம் மட்டும் வெளியே வாங்க. மீனவர்களாக இருந்தால் நீங்கள் அது பார்த்துட்ருக்கீங்கன்னா வந்து நிறைய உங்கள் சேஃப்டியில் நீங்கள் இருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துருங்க. ஆல்ரைட். வார்மான வாட்டர், அந்த வார்ம் வாட்டர் மட்டும்தான் இந்த சைக்ளோனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோர்ஸ். ஸோ இது வந்து இந்த கடல் தண்ணியை விட்டு அது வந்து லேண்டுக்கிட்ட வரும்போது அந்த வார்ம் வாட்டரோட கண்டென்ட் வந்து அதுக்கு வந்து மிஸ் ஆகும், அது வந்து கூலாகி அதோடய வலுவை இழந்து அது வந்து டை ஆகுது. இதுதான் வந்து கான்செப்ட். பட் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த டாலான பில்டிங்ஸ் இருக்குது, நிறைய பேரியர்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த டைஃபோன் இந்த சைக்ளோன்ஸ்லாம் வந்து ஹிட் ஆகி வலுவிழந்துருது அப்படின்னு நினைப்பாங்க. பட் இல்லை, அதுக்கு மேஜர் சோர்ஸான அந்த வாட்டர், வார்ம் வாட்டர், அதை வந்து அது அதை விட்டு அது வரும்போது அதுக்கு தூரமாக இது வரும்போது அதோடய வலு அது இழக்குது, சைக்ளோன்ஸ் வந்து செயலில் வந்து போகுது. அண்ட் இந்த மாதிரி சுற்றுற ஸ்பீடு வந்து ரொம்ப வேகமான ஸ்பீடில் சுற்றும் அப்படின்றாங்க. நிவர் சைக்ளோன் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21st of November அன்னைக்கு தான் வந்து இது இந்த சைக்ளோன் வந்து இந்த நான் சொன்ன இந்த ப்ராசஸ்லாம் வந்து பே ஆஃப் பெங்காலில் மத்திய பகுதியில் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக 23rd நடக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க. பட் அப்படி இல்லாமல் அது 21st நடந்துருந்தால் முன்னாடி நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லோ ப்ரெஷர் வந்து இப்போ வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாதிரி அதுதான் லோ ப்ரெஷர் குறைந்த காற்றழுத்தம். ஸோ இங்கே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. இப்போ தண்ணியிலேருந்து இப்போது நார்த் வெஸ்ட் பக்கமாக ட்ராவல் பண்ணி டுவர்ட்ஸ் அந்த புதுச்சேரி மாமல்லபுரம் அந்த வழியாக அந்த காரைக்கால் வழியாக வந்து அது கரையை கடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது 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 இதுக்கான வீரியம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஒரு சிலது வந்து ஆல்ரெடி சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். 25th November இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நாள் எனக்கு தெரிய போகுது. ரொம்ப சேஃபாக இருங்க. காலையிலேயே வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் காலையிலே பார்த்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. இன்கேஸ் லேட்டாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருந்திருக்கும் இந்த சைக்ளோன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. பொதுவாக சைக்ளோன்ஸ் கொஞ்சம் ஹெவி டேமேஜை தான் க்ரியேட் பண்ணிட்டு போகுது, இதுவரையும் நம்ம பார்த்ததில்ல. இது எந்த மாதிரியான டேமேஜ் க்ரியேட் பண்ண போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் லெட்ஸ் ஸ்டே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், டச் வுட், எதுவும் மேஜராக இருக்காமல் சேஃபாக எந்த ஒரு யாருக்கும் பெரும் நஷ்டம்லாம் எதுவும் இல்லாமல் இது வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கணும் நம்ம எல்லாருமே. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளியரான ஐடியா வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து க்ரியேட் ஆகுது என்ன நடக்குது. கொஞ்சம் ஃபிசிக்ஸ் டச்லாம் இருந்திருக்கும், கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க, பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைமுக்கு இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் வீடியோ. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, ஒரு லைக் பட்டன் போடுங்க. சீக்கிரமாக இந்த சைக்ளோன் ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து லெட் மீ சைன் ஆஃப். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு நல்ல வீடியோ நான் இதேமாதிரி உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ சி யூ ஆல் அண்ட் அதர் கிரேட் வீடியோ. வி ஆல் டேக் கேர். பை பை.